கொஞ்ச காலம் கழித்து குழந்தையை அப்படியே சின்னம்மை வளர்த்து வரும்பொழுது ஒரு 4 மாதம் 5 மாத குழந்தை அப்படி வீட்டில் வச்சுட்டு கணவர் வெளியில் போயிருக்கிறார் வேலைக்கு, பிள்ளைகள்லாம் அங்கங்கே ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்துட்டு அது ஒரு ஓட்டு குடிசை வீடு தானே, வீட்டில் வந்துட்டு பசு மாடல்லாம் இருக்குது. அந்த குழந்தைய அப்படி வீடு கதவு திறந்துருக்குது, அந்த கதவு பக்கத்தில் அந்த குழந்தைய அப்படியே போர்வையெல்லாம் விரித்து அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு இந்த அம்மா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு முற்பகுதியில். திடீரென்று சீற்றம் எடுத்த ஒரு பசுமாடு வீட்டுக்குள்ளே, அதாவது அந்த வீட்டு திறந்துருக்கிற அந்த வீட்டுக்குள்ளும் ஓடி வருவதற்காக அது வெளியெடுத்து அப்படி ஓடி வருவதை திரும்பி பார்த்த சின்னம்மை, ஐயோ அந்த வாசல்ல தான் நான் வந்துட்டு ராமலிங்கத்தை படுக்க வச்சிருக்கேன் குழந்தைய, ஐயோ என் குழந்தைன்னு கத்திக்கி. அதாவது நீங்க படையப்பா படத்துல அந்த மாடு வந்து அப்படி சட்டன் பிரேக் போடும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான காட்சியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இந்த அம்மா வந்துட்டு குழந்தைன்னு நினைச்சு அதை போய் அதை தூக்குறதுக்குள்ள அந்த பசுமாடு வெளியெடுத்த மாடு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த குழந்தையை பார்த்தவுடன் அப்படியே ஸ்தம்பித்து அப்படியே சடன் பிரேக் போட்டு அப்படி டபான்னு வளைஞ்சு போனதாக சின்னம்மை பார்த்து ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்கி உள்ளே வைத்து கதவையும் மூடிவிட்டு பிற்பகுதியில் வந்து இதையும் பதிவிடுகிறார். இந்த சம்பவத்தையும் நான் எடுத்து பார்க்கிறேன், கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு சம்பவமாகத்தான் இருக்கிறது. கொஞ்ச காலத்தில் ஒரு சின்ன காய்ச்சல், அந்த காய்ச்சல் ராமையா பிள்ளைக்கு அப்பாவுக்கு 6 தாரம் பாருங்க, ஒவ்வொருத்தராக வந்து அப்படி அந்த கதாபாத்திரத்துடைய பணி முடிவு பெற்ற பிறகு எப்படி பிரபஞ்சம் அழைத்து செல்கிறது என்பதை நான் கொஞ்சம் பார்க்கிறேன். ஒரு சின்ன காய்ச்சல் ராமையா பிள்ளைக்கு, படுத்த படுக்கை, கொஞ்ச நாளில் மரணமாகிறார். ஸோ கணவன் மரணமானவுடன் மருதூரில் வேற என்ன வேலை என்று சின்னம்மை தன் 5 குழந்தைகளை அழைத்து கொண்டு புருஷன் வீட்டில் இனி அவ்வளோதான், இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தன்னுடைய அம்மா ஊர் பொன்னேரி என்கிற ஊருக்கு, அதாவது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாட்டி ஊர் அம்மாச்சி ஊர் பொன்னேரி என்கிற ஊருக்கு செல்கிறார்கள். அங்கே கொஞ்சம் வருடம் இருந்து விட்டு சரி நம்ம கொஞ்சம் பொழப்பு பார்க்கணும் என்று மெட்ராஸுக்கு வர்றாங்க. எல்லா குழந்தைகளையும் அழைத்து வந்து மெட்ராஸுக்கு வந்தவுடன் அங்கே மூத்த பையன், இந்த சபாபதி இருக்கிறார் தெரியுமா, இங்கே பாருங்க, மூத்த பையனுக்கும் ராமலிங்கத்திற்குமான இடைவெளியே ஒரு மிகப்பெரிய இடைவெளி என்று நான் சொல்வேன். சபாபதி பிறந்து அதற்கு பிறகு 3 குழந்தைகள் பிறந்து அந்த கடைசி குழந்தைக்கும் ராமலிங்கத்திற்குமே ஒரு 10 வருட இடைவெளி ஆனால் நினைத்து பாருங்கள், சபாபதிக்கும் ராமலிங்கத்திற்கும் என்ன ஒரு இடைவெளி. நான் யோசித்து பார்க்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு 18 வருட இடைவெளியாவது இருந்திருக்க வேண்டும், ஒரு 18 வருட இடைவெளியாவது இருந்திருக்க வேண்டும், 17-18 வருட இடைவெளி. அப்போ அது சபாபதி வந்துட்டு ஒரு அண்ணன் ஸ்தானம் என்று சொல்வதை விட ஒரு அப்பா ஸ்தானம் அவ்வளவு. இப்போ அண்ணனுக்கு தம்பிக்கு என்ன ஒரு வயசு வித்தியாசம், 2 வயசு வித்தியாசம் இருக்கும். சபாபதிக்கும் ராமலிங்கத்துக்கும் இடையில் ஒரு 18 வருட வித்தியாசம் இருக்கிறது என்றால் சபாபதி ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் பாக்குறேன் ராமலிங்கத்துக்கு. அப்போ சபாபதி இப்போ சென்னைக்கு வந்துடுறாங்க குடும்பத்தோட. வந்த உடனே சபாபதி என்ன பண்ணுறாருன்னா தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தமிழாசிரியர் இருக்கிறார். அவர் மிக பிரசித்தி பெற்ற தமிழாசிரியர். அவரிடம் வந்துட்டு தமிழ் கற்றுக்கிறது அப்படின்னாலே வந்துட்டு சாமானியத்தில் சீட்டு கிடைக்காது. அவர் பெயர் மகாவித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார். அவர் பெயரும் சபாபதி தான், ஆனால் இந்த குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் இதை முழுசாகவே நான் சொல்கிறேன். மகாவித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் அவரிடம் சபாபதியை, இந்த மூத்த பையன் சபாபதியை சின்னம்மை கொண்டு போய் இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க என்று சொன்னவுடன் அவர் சோதித்து பார்த்து விட்டு சபாபதியை எடுத்துக்கொள்கிறார். சபாபதி அற்புதமாக தமிழ் கற்றுக்கொண்டு ஒரு மிக அவ்வளவு சபாபதி அவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு பையன், அவ்வளவு அற்புதமாக தமிழ் கற்றுக்கொண்டு பெரிய புராணத்தை கரைச்சி குடிச்ச ஒரு பையனாக ஆகி போனார் சபாபதி. இதற்கு இடையில் பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும். சுந்தரம்மாளை நம்ம பாட்டி ஊர் இருக்குல்ல பொன்னேரி, அங்கே ஒரு மாப்பிள்ளைக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கடைசி பிள்ளை இந்த உண்ணாமுலை பொம்பளை பிள்ளை இருக்குதுல்ல 4வது பிள்ளை, அதுக்கு மெட்ராஸ்லேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு சபாபதி நம்ம அந்த மகாவித்வான் தமிழாசிரியர்கிட்ட வந்துட்டு நல்ல தமிழ்லாம் கற்றுக்கிட்டு பெரிய புராணத்தை நல்லா அற்புதமாக வந்துட்டு கற்றுக்கொண்டு பிரசங்கம் செய்வதற்கு தயாராகி விட்டார்.
கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்துட்டு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது. அந்தந்த மேடை அந்த பெரிய புராணத்தை பிரசங்கம் செய்வதற்கு இந்த சின்னம்மையின் மகனாகிய சபாபதி வந்து பிரசங்கம் செய்வார் என்று ஒரு மேடையில் பெரிய புராணத்தை பிரசங்கம் செய்தவுடன் மக்களுக்கு பிடித்து போனது. ஆஹா, என்ன அழகா மகாவித்வன் சபாபதியுடைய சீடனாகிய இந்த சபாபதி எவ்வளவு அற்புதமாக வந்துட்டு பிரசங்கம் செய்கிறார் என்று மக்களுக்கெல்லாம் பிடித்து போனது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேடை கிடைக்க ஆரம்பித்து விட்டது. பெரிய புராணத்தை அழகாக கவி பாட தொடங்கிவிட்டு அதை அற்புதமாக பிரசங்கம் செய்து கொண்டே வந்து அதன் வழியாக குடும்பத்தை கொஞ்சம் மேலேற்றி கொண்டு வந்து விட்டார் சபாபதி. பெருமக்களை, நான் இந்த இடத்தில் நான் நிறுத்தி சொல்கிறேன். 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில், ஏன் 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் கூட நான் சொல்லலாம், தமிழ் ஒரு குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறது. இன்றைக்கு சினிமாக்களிலெல்லாம் காட்டுகிறார்கள், தமிழ் படித்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் அனைவரும் இன்றைக்கு வந்துட்டு தமிழ் படித்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு. ஆனால் இந்த 2019 நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ் இளைஞர்கள் தான் மீட்டெடுப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. இந்த 1940 அந்த சமயத்தில் பிறந்தவர்கள், நம்ம அப்பா வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா தாத்தா இவர்கள் எல்லாம் அவ்வளவு மோகம் கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தின் மீதும் அந்த ஆங்கில கலாச்சாரத்தின் மீதும். இதனால்தான் வந்து நம்மளுடைய தமிழ் அழிந்து போயிருக்க வேண்டும். நம்முடைய சொந்த வீட்டுக்கே வந்துட்டு குந்தகம் வந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் 2019 நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற இந்த 17 வயதிலிருந்து 27 வயதிற்கு இருக்கிற இந்த இளைஞர்கள், அவர்கள் எல்லாம் யார் என்றால் 1990 2000 இந்த இடத்துல பிறந்தவர்கள், நம் பிள்ளைகளை போன்றவர்கள் தான் தமிழை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் எப்படி சொல்கிறேன் என்றால், வலைதளங்களை பார்த்தாலே தெரிகிறது, ஃபேஸ்புக்கில் பார்த்தாலே தெரிகிறது, நம்முடைய ஜல்லிக்கட்டு என்கிற ஒற்றை விஷயத்தை வைத்துக் கொண்டு பார்த்தாலே நமக்கு தெரிகிறது, இவர்கள் தான் தமிழை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் இந்த சபாபதி தமிழ் படித்ததன் மூலம் குடும்பத்தை எப்படி அந்த வருமானத்தை வைத்து குடும்பத்தை ஓட்டுவதற்கு அவரால் முடிந்ததோ அந்த நிலைமை மறுபடியும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும், தமிழ் அழிந்து போகிவிடக்கூடாது என்பதற்காக இதை நான் இவ்வளவு நீட்டி முடக்கிக் கொண்டிருக்கிறேன். குடும்பத்தை தமிழ் காத்தது. இப்போ சபாபதிக்கு இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆம்பளை பசங்க 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, பட் பச்சை குழந்தை தான் நம்ம இவர் ராமலிங்கம். சபாபதி இருக்கிறார், அடுத்தது பரசுராமன் இருக்கிறார். சபாபதிக்கு பொண்ணு பார்க்கணும். சபாபதிக்கு ஒரு அற்புதமான வரன் வந்து சேர்கிறது. பாப்பாத்தியம்மாள் என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். சபாபதி பாப்பாத்தியம்மாள் மேரேஜ் அற்புதமாக நடந்து முடிக்கிறது. இப்போ எனக்கு இந்த ராமையா பிள்ளை என்கிற கதாபாத்திரமே எனக்கு பிடித்திருக்கிறது. சின்னம்மை என்கிற கதாபாத்திரத்தில் 6வது மனைவியாக தான் வாக்கப்பட்டு போறோம்னு சொல்லும் போது கூட எஸ் என்று சம்மதித்த அந்த சின்னம்மையின் அந்த வார்த்தையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சின்னம்மையின் பயணத்தை. நான் இன்னும் முடியவில்லை. சபாபதி என்கிற அந்த கேரக்டர் அதுவும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இன்னொரு இந்த பாப்பாத்தி அம்மாள் இருக்கிறார்கள் தெரியுமா, ராமலிங்கத்திற்கு அண்ணி. நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது, தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள்.